Banner. Sir, put the ball in, sir. லட்சக்கணக்கான விவசாயிகள் டெல்லி மாநகரத்தையே முற்றுகையிட்டு தொடர்ந்து பல நாட்களாக போராடி வருகிறார்கள். இன்று 5வது சுற்று பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது. விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை, விவசாயத்தை, வேளாண் வணிகத்தை கார்ப்பரேட் கம்பெனிகளிடம் ஒப்படைக்கக்கூடிய, அதானி அம்பானிகளிடத்தில் ஒப்படைக்கக்கூடிய அந்த 3 வேளாண் சட்டங்களை ரத்து செய்ய வேண்டும் என்று அவர்கள் போராடி வருகிறார்கள். இலவச மின்சாரத்தை ரத்து செய்யக்கூடிய அந்த மசோதாவை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறார்கள். விவசாயிகளுடைய கோரிக்கைகளை மோடி அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் வரக்கூடிய 8ஆம் தேதி நாடு முழுவதும் இமய முதல் குமரி வரை முழு அடைப்பு பந்து போராட்டத்திற்கு விவசாயிகள் அறிகுறி விடுத்திருக்கிறார்கள். இன்று காலை 5 இடதுசாரி கட்சிகள் டெல்லியில் முடிவெடுத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, ஃபாரோ பிளாக், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் உள்ளிட்ட 5 இடதுசாரி கட்சிகள் முடிவெடுத்து வரக்கூடிய 8ஆம் தேதி விவசாயிகள் அறிவுறுத்தல் விடுத்திருக்கக்கூடிய அந்த முழுவடைப்பு பந்து போராட்டத்தை ஆதரித்து என்று முடிவெடுத்திருக்கிறார்கள். தமிழகத்தில் உள்ள அனைத்து மதச்சார்பற்ற ஜனநாயக கட்சிகளும் 8ஆம் தேதி பந்து போராட்டத்தை ஆதரிக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக வலியுறுத்துகிறேன். சமீபத்திலே கட்சி தோன்றுவதாக அறிவித்த ரஜினிகாந்த் அவர்கள் அவர் வைத்த முக்கியமான கோஷம் என்பது அரசியல் மாற்றம் வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். விவசாயிகளுக்கு விரோதமாக ஒரு சட்டங்களை கொண்டு வந்து விவசாயிகள் விரோத அரசியலை கடைபிடிக்கக்கூடிய மோடி அரசினுடைய அந்த அரசியலை மாற்றுவதற்கு ரஜினிகாந்த் குரல் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இன்று தமிழ்நாடு முழுவதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இடதுசாரி தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகள் போராட்டத்தை ஆதரித்து மறியல் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இங்கு மாநில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நாங்கள் மறியல் போராட்டம் ஈடுபட இருக்கிறோம். குறிப்பாக இந்த வேளாண் இந்த 3 சட்டங்கள் என்பது விவசாய வாழ்வாதாரத்தை நாசப்படுத்துகிறது. அது ஒப்பந்த விவசாயம் என்று சொல்கிறது, உங்களுக்கு தெரியாதல்ல. கடந்த காலங்களில் கரும்பு விவசாயிகள் சர்க்கரை ஆலைகளில் கரும்பு வெட்டி அனுப்பதை ஒப்பந்தம் போட்டு வெட்டி அனுப்பி கிட்டத்தட்ட 100,000 கோடி ரூபாய் 80,000 கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு சர்க்கரை ஆலைகள் நிர்வாகங்கள் பாக்கி தர வேண்டிய அவசியம் இருக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டும் 8,000 கோடி ரூபாய் பாக்கி இருக்கு. இப்படி இந்த 3 வேளாண் சட்டங்களை பொறுத்தவரையில் அதில் பிரச்சனை ஏற்பட்டால் கோர்ட்டுக்கு போக முடியாது, உயர்நீதிமன்றம் போக முடியாது, உச்சநீதிமன்றம் போக முடியாது. இப்படி விவசாயிகளை அடிமைகளாக கொத்தடிமையாக மாற்று கொண்டு வரப்பட்டுள்ள அந்த வேளாண் சட்டங்களை மத்திய அரசு ரத்து செய்கின்ற வரையில் இந்த போராட்டம் தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போராட்ட விவசாயிகளுக்கு தோல் கொடுப்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். 8ஆம் தேதி நாடு தழுவிய முழுவடை போராட்டத்தை தமிழக மக்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். சார், இப்போ அமித்ஷா வந்த பிறகுதான் வந்து ரஜினியை வந்து அறிவிச்சிருக்க கட்சி ஆரம்பிக்க முடியும், எப்படி நினைக்கிறீங்க நீங்க? கட்சி ஆரம்பிக்கிறது எல்லாருக்கும் உரிமை இருக்கு, அது யாரும் வேண்டாம்னு சொல்ல முடியாது. ஆனால் ஆரம்பிக்கிற போது அவர் அறிவித்து சில ஐயப்பாடுகள் எழுகிறது. பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து ராஜினாமா செய்துவிட்டு அந்த அர்ஜுன் முத்து அடுத்து வருகிறார், அங்கே ராஜினாமா செய்கிறாரு. இந்த ரஜினிகாந்த் அவர்கள் அவருடைய அமைப்புக்கு அவரை தலைமை அமைப்பாளராக நியமிக்கிறார். அவர் சொல்லக்கூடிய அரசியல் மாற்றம் என்று சொல்லுகிறாரு. இப்பொழுது விவசாயிகளுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய அந்த அரசியலை மாற்றுவதற்கு உங்களுக்கு தெரியாத 2 தினங்களுக்கு முன்னதாக மாநில முதலமைச்சர் பேசுகிற போது இந்த 3 வேளாண் சட்டங்களை ஆதரித்து பேசியிருக்கார். நான் அவரை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன், விவசாயின்னு தன்னை சொல்லிக்கிறாரு. ஒரு விவசாயி இருந்து கொண்டு விவசாயிகளை பாதிக்கக்கூடிய அந்த 3 வேளாண் சட்டங்களை ஆதரிப்பது தமிழகத்து விவசாயிகளுக்கு முதலமைச்சர் மிகப்பெரிய துரோகம் செய்து வருகிறார். இப்படி துரோக அரசியலை கேட்பதற்கு, துரோக அரசின் குரல் கொடுப்பதற்கு ரஜினிகாந்த் முன் வருவாரா என்பதுதான் என்னுடைய கேள்வி. சார், என்ன பாதிப்புன்னு சிஎம் கேட்கிறாரு, பாதிப்பை பத்தி யாரும் சொல்ல மாட்டாங்க. என்ன விவசாயிகளுக்கு என்ன பாதிப்பு வருது? இப்போ சரி சரி சார், குறிப்பாக சிறு விவசாயிகள் இருந்தாலும், நடுத்தர விவசாயிகளாக இருந்தாலும்,
பணக்கார விவசாயிகள் இருந்தாலும் அவங்க நிலத்த அவங்க சாகுபடி செய்கிறாங்க. அப்படி சாகுபடி செய்கிற போது ஏற்கனவே அந்த எம் எஸ் சாமிநாதன் பரிந்துரை என்பது அந்த நெல்லுக்கு சாகுபடிக்கு எவ்வளவு செலவாகிறதோ அந்த செலவுக்கு மேல 50% அவர் விலை தீர்மானிக்க வேண்டும் சொல்லி எம் எஸ் சாமிநாதன் பரிந்துரை. ஆனால் இப்ப மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த 3 வேளாண் சட்டங்கள்ல அந்த குறைந்தபட்ச விலை தீர்மானிப்பது சம்பந்தமாக ஒரு வார்த்தை கூட இல்லை. ஒண்ணு, சாதாரணமாக நெல்லாக இருந்தாலும் கோதுமையாக இருந்தாலும் வேற விளைச்சலாக இருந்தாலும் அது அரசு கொள்முதல் செய்யக்கூடிய அந்த முறை என்பது நடைமுறையில் இருக்கிறது. அந்த மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 3 வேளாண் சட்டங்களில் அரசு கொள்முதல் சம்பந்தமாக பொறுக்குமல் சம்பந்தமாக எதுவுமே கிடையாது. நான் முதலமைச்சர் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன், தமிழ்நாட்டில் கரும்பு விவசாயிகள் தங்கள் கரும்பு சாகுபடிய ஆலை நிர்வாகத்துக்கு பதிவு பண்றாங்க, 5 ஏக்கர் பதிவு பண்றாங்க, 10 ஏக்கர் பண்ணாங்க, 15 ஏக்கர் பண்றாங்க. அப்படி பதிவு செய்து சர்க்கரை ஆலைகளுக்கு கரும்பு வெட்டி அனுப்புவது அது ஒரு ஒப்பந்த விவசாயம். அப்படி ஒப்பந்த விவசாயி ஈடுபட்ட கரும்பு விவசாயிகளுக்கு தமிழ்நாட்டில் 8000 கோடி ரூபாய் பாக்கி இருக்குன்னு சொன்னா மத்திய அரசு ஒப்பந்த விவசாயம் சொல்லுகிறதே, அப்படி அதானி கிட்ட அம்பானி கிட்ட விவசாயிகள் ஒப்பந்தம் போட்டு சாகுபடி அவனுக்கு குத்தகை விட்டாங்கன்னு சொன்னா அவன் பாக்கி தருவதற்கு என்ன உத்தரவாதம்? அப்படி பாக்கி தரவில்லை என்றால் கோத்துக்கு போக முடியுமா? அது வாங்கி தரப்பு. இன்னைக்கே மத்திய அரசு மாநில அரசு கிட்டத்தட்ட 80,000 கோடி ரூபாய் கரும்பு சாலையின் பாக்கி தொகை வாங்கி தருவதற்கு எடப்பாடி அரசாங்கம் முயற்சி பண்ணல, மோடி அரசாங்கம் முயற்சி பண்ணல. ஆகவே இந்த சட்டங்கள் அமலானால் இந்தியா முழுமுக்க விவசாயிகள் கார்பரேட் கம்பெனி கொத்தடிமையாக வரக்கூடிய மோசமான நிலை உருவாகும். அத்தகைய மோசமான சட்டத்தை, விவசாயிகள் விரோதமான சட்டத்தை மாநில முதலமைச்சர் ஆதரிப்பு என்பது தமிழகத்து மக்கள் செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய துரோகம் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக சொல்ல விரும்புகிறேன். அத்தகைய துரோகத்தை எதிர்த்தும் இந்த மரியாதை போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.